ஹலோ சார், வணக்கம். டைரக்டர் சார், சார் பேச்சின்னு பேர் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு பெண் பேர். இந்த மேடையில் காம்பேரிங் ஐஸ்வர்யா தவிர பெண்ணே காணுமே, ஹீரோயின் எங்கே ஏதாவது சண்டை போட்டு போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை? இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை சார். அவங்களுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷனால தான் வரல. அதனால தான் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணும்போதுமே ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்காங்க சார். மூணு பேர் இருக்காங்க. ஆதிரைன்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பேச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் படத்தில். பட் அவங்க ரொம்ப வயசானவங்கிறதுனால அவங்க வர முடியல. ரெண்டு ஃபீமேல் ஆர்டிஸ்டில் ஒரு ஆள் அப்ராடில் இருக்காங்க, இன்னொரு ஆள் ரொம்ப வர முடியாத சுச்சுவேஷனில் ஷூட்டில் இருக்கிறதுனால சார். இல்லாமல் ஆண்கள் மட்டும் இருக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பேச்சிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படமுமே அவங்கள க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார். ரெண்டாவது சார், ஆக்சுவலாக பேச்சு வந்து ராமராஜன் சார் வந்து முத முதல்ல அந்த பேரை இது பண்ணார். அது வந்து கலாய்க்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பயம் புத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க சார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸான ஒரு ஹாரர் மூவி பண்ணிகிட்ருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபன் வெளியில் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதில் முக்கியமாக க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் விஜய். போகும்போதும் வரும்போதும் காதில் வந்து அந்த பாட்டை பாடிட்டே தான் போவார். அதனால் எங்களுக்குமே அந்த பேச்சிங்கிற அந்த பேர் வந்து அந்த பாட்டும் கனெக்டட் தான் சார். அதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபன்னாக தான் சார் எடுத்துக்கிறோம். பட் இந்த படத்தில் பேச்சியோட வெயிட்டேஜ் என்னங்கிறது நீங்கள் பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சார். சார், ஜெய்சங்கர் சார், சார் நாங்கள் பார்க்கும்போது அப்பாவுடைய காலத்தில் அந்த கௌபாய் அந்த இது இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது எப்படி இருந்தது, அந்த இது ஏதாவது வந்ததா? ஏன்னா அவர் தான் வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. ஸோ பேய் படம் மாதிரியே காமிப்பாங்க, கடைசியில் பார்த்தா எவனும் நம்பியார் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா? பாலசரன் ஏதாவது நம்பியார் மாதிரி வந்து போனாரா? ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்னபடி முஜிப் அவர் தான் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்தார் யூஎஸில். பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி. பார்த்துட்டு இப்போ நாங்கள் இந்தியாவில், ஸோ எங்களை படத்தை பார்க்க சொன்னார். ஸோ நாங்கள் படத்தை பார்த்த வரைக்கும் மை ஒப்பீனியன் என்னென்னா, படம் வைலன்ஸ் இல்லை, ட்விஸ்ட்டு. படம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்டின் க்ரிப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயினாக, எனக்கு மெயினாக அதை பிடிச்சது பிகாஸ் நம்ம உட்காந்து அந்த டூ ஹவர்ஸ் நம்ம உட்காந்து பார்க்குறோம் படத்தை. அந்த போரிங்னஸ் எனக்கு எங்கேயும் தெரில. அண்ட் ஒரு ட்விஸ்ட்டு கடைசியாக டைரக்டர் ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அந்த ட்விஸ்ட்டு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது படம் பார்த்து உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அப்பாவுடைய ஜோனர் வேறு. அப்பா ஜோனர் மெயினாக இல்லை, அப்படின்னா அவர் சவுத் இந்தியன் ஜேர்ன் பண்ணவங்களுக்கே தெரியும். அப்புறம் டிஜங்கோ மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுவும் கம்பேரிசன் இல்லை. பட் நாங்கள் ஏன் படத்தை மெயினாக பிடிச்சோன்னா எங்கள் நாலு பேருக்குமே பிகாஸ் த மூவி ஹேஸ் எ ட்விஸ்ட் அண்ட் எஜ் ஆஃப் த சீட். நான் அதான் சொன்னேன், ப்ரெஸ் கிட்ட டெஃபினட்டாக அது என்கரேஜ் பண்ணோம். பிகாஸ் எல்லோரும் சொன்னபடி புது டீம் இது. அண்ட் எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் என்கரேஜ் புது டைரக்டர்ஸ். அண்ட் அப்பா நிறைய முறை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் முஜிபோட்டிய டேரக்ட் பிளெஸிங்ஸ், எங்கள் அப்பா பிளெஸிங்ஸ், ராஜாவுடைய அப்பா பே, எல்லாமே வேலையில் இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு மெயின் என்னென்னா, வி வாண்ட் டு க்ரியேட் குட் கண்டென்ட் அண்ட் க்ரியேட் குட் டைரக்டர்ஸ் ஸோ தட் வி கேன் கிவ் தம் அ சான்ஸ். ஸோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இது டிஃப்ரெண்ட் லெவலில் ஆட்டுக்கிற. ஸோ பேச்சு பேசுகிற என்னென்னா, வி எலெக்டட் ஃபார் த ட்விஸ்ட் அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். போர் அடிக்கல எங்களுக்கு. அதான் மெயினாக நாங்கள் இந்த படத்தை மெயினாக எடுத்து நாங்கள் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கோகுல் கூட. நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிறைய ஸ்ட்ரகிளில் வந்து சந்திச்சுன்னு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா, சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நான் மேலே வந்துடுவேன். நீங்கள் லாஸ்ட் நடித்த படம் வந்து தொப்பி ஒரு படம், சரிங்களா? அந்த படமும் இதே மாதிரி ஒரு லீடு தான் வரும், இதே லீடு தான் வரும். ஸோ இது அந்த படத்துக்கும் இந்த படம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இதில் வந்து ஹீரோவாக வந்து ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆ ப்ரோ, அது வேற ப்ரோ. 2015 ஓவர் த நைட் ஆஃப் சக்ஸஸ் வந்து டில் கம்ஸ் வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 10 வருட கால உழைப்பு தான் ஒரு நாள் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெற்றின்னு சொல்லுவாங்களே, அந்த 10 வருஷ காலம். ஸோ அந்த 10வது வருஷத்தில் இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் இப்போது அதுக்கப்புறமா நான் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்ன அப்படின்னா, நல்ல படத்தில் இருக்கணும், நல்ல படைப்பில் இருக்கணும். அது வந்து ஓரமாக வந்துட்டு போனாலும் ஓகே. நந்தலாலான்னு ஒரு படம், அந்த படத்தில் நாசர் சார் ஒரு சில மணி துளிகளுக்கு மட்டுமே அப்படின்னு கீழே டைட்டில் போட்டு லாரி ஓட்டுற டிரைவராக வந்திருப்பார், தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அங்கே எடுத்துக்கிட்டது தான் இப்போ எந்த படத்து நல்ல படத்தில் நான் இருக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதுவுமே வந்து நான் அந்த படமே தொப்பி வந்து ஹாரர்ன்றதை ரிவீல் பண்ணலை. படம் கடைசியாக பார்க்குறப்ப தான் அந்த ஹாரர்ன்றது இருக்கும், அது சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கல. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஹாரருங்க. இதை சொன்னாங்களா இல்லைன்னு தெரில. எல்லாமே ஃபஸ்ட் டைம் டே ஹாரர் அப்படின்றது யாருமே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க சொல்லிட்டீங்களா? அப்போ தூங்கிட்டேனா? இல்லை இல்லை, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் டே ஹாரர் இந்த படம். ஃபஸ்ட்டு அது இந்த படத்தோட யூஎஸ்பியே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் டே ஹாரர். ஹாரர்னாவே நம்ம வந்து படங்கள் பார்த்தோம் இருட்டில் தான் இருக்கும், திடீர்னு வந்து டமால்னு வந்து பேன் நிற்கும், அது இருக்கும். வெளிச்சத்தில் முதல் தடவை நீங்கள் வந்து பேய் படம் பார்க்க போகிறீங்க. அந்த பேய் படம் உங்களை பயமுறுத்த போகுது.
சீட்டோட எட்ஜில் நீங்கள் உட்காந்து படம் பார்ப்பீங்க. அதுக்கு டெஃபினட்டாக நான் 100% ஷோர்ட்டாக சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று நான் செம்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன், செம்ம க்யூட்டாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் வந்து சார் வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வேறு லவ்லி சார், லவ்லி சார், நீங்கள் மேடை இருந்துச்சு வரப்போ என்னையா நானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், கேட்டு வந்தது செம்ம சார். பட் விரோஸ் டீம் வேறு லெவல் கலக்கிட்டீங்க, நீங்களாம் அண்ணனுங்க தான் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி நாங்களும் அடுத்த இதில் பண்ணணும், தேங்க்ஸ் ஸோ மச் சார். அண்ட் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகாமல் ஒரு சில பேர் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு, யாரெல்லாம் காது கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களாம் சூப்பர் தலைவா, வேறு லெவல் தெரியா, தேங்க்ஸ் தலைவா. அண்ணா ஹேட்ஸ் ஆஃப், நீ ஹேட் போட்டிருக்க, உனக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி தலைவன் எப்பயுமே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் பேர் மறந்துட்டேன் தலைவா, நீ ஆனால் முரளின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட பற்றியா, ஒவ்வொருத்தரையும் ஏத்தி மாறன் மாறன் மோகன் ப்ரோ, மைக் மோகன் அப்போனா இப்போ நீங்கள் மைக் மோகன், நீங்கள் ரொம்ப ஸ்வீட் தலைவா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சும்மா ஓரமாக உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன், கீழே உட்காந்து கை தட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன், ராம் பிரதருக்காகவும் கோகுல் பிரதருக்காகவும் மேடை ஏற்றுனாங்க. ஸோ அங்கே என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, சரிங்க யாராவது ஒருத்தங்க எல்லாருமே கேட்டுருணுமே, இதை கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருணுமே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க தலைவா, தேங்க்ஸ் தலைவா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். ஒவ்வொருத்தவங்களும் காது கொடுத்து கேட்டது பின்னாடி அந்த தலைவன் கண்ணாடி போட்டுட்டு சூப்பர் தலைவா, இது மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி பின்னாடி சேனலில் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கவங்கலாம் கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காராம, நானும் அங்கே தானே இருந்தேன், நானும் பின்னாடி தானே உட்காந்துட்டு இருந்திருக்கேன் கொஞ்ச நாளாக. ஸோ எல்லாருமே வந்து கவனிச்சிருக்கீங்க பாருங்கள், தேங்க்ஸ், தேங்க்யூ. லைவ் வேறையா, ஐயோ ஓகே, ஹாய் 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 எல்லாம் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் பார்த்துருங்க. இங்கே தம்பி தீபக்கர் வந்திருக்கான், வேற யார் வயலோன் சேனல் வேறு நம்மளுக்கு இருக்குது, என்னது உன்னோட சேனல் என்ன சொல்லு, முடிச்சிடலாமா, இல்லை இது ப்ரெஸ் மீட் உங்களுக்காக நான் பண்ணுறேன், தேங்க்யூ 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 ஸோ மச் டேரக்டர் சார். சொல்லுங்க சார், பேங்க்லேருந்து வரும்போது ஈஸியாக பேங்க்கே அப்ரோச் பண்ணி நீங்கள் கடன் வாங்கிடலாம், அதை விட்டுட்டு என் ப்ரொடியூசர் யூஎஸ்ஏ ஜெய்சங்கர் சாருடைய பையன் இவங்களாம் பிடிச்சிங்க. பேங்க்ல இருந்ததுனால தான் சார் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும், மேனேஜராக இருந்திருக்கேன் சார், லோன் கொடுக்கறது லோன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம், லோன் கொடுக்க மாட்டாங்க, மேனேஜராக இருந்த நீங்களே நிறைய மைண்ட் வச்சிருப்பீங்களே எப்படி வாங்கலான்னு. சார் உள்ள 5 கோடி ரூபா கேஷ் இருக்கும், 5 ரூபா கூட எடுக்க முடியாது, ஒய்ஃபை வச்சு வாங்கிட வேண்டியதானே சார், யாரை வச்சாலும் கொடுக்க மாட்டாங்க சார், வாய்ப்பே இல்லை சார். பேங்க்லேருந்து வெளியில் வந்தாச்சு, ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தேடினது வந்து அது வேற ஒரு ஜேர்னி சார், பேங்க் வந்து அது ப்ரொஃபஷனாக போச்சு, இது பேஷன், பேஷனை நோக்கி வெளியில் வந்து தொடங்கியாச்சு. எப்படி யுஎஸ்ஏலேருந்து பிடிச்சிங்க, ஜெய்சங்கர் சார் எப்படி பிடிச்சிங்க சார், அதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆலிஸ் சூரி ரெண்டு பேர் மூலமாக கனெக்ட் ஆனது, அதான் உள்ளே வந்ததுமே ஆலிஸ் தான் தேங்க்ஸ் சொன்னேன், தேங்க்யூ ஸோ மச், பேச்சு வெளிச்சம் பார்க்குது உங்கள் மூலமாக வருதுன்னு சொல்லிட்டு. இட் ஆல் ஹேப்பன் பாசிட்டிவ்லி சார், எல்லாமே நல்லா முடிஞ்சது நான் நம்புகிறோம். டேரக்டர் சார், ஆ சார் சொல்லுங்கள் சார், இந்த படம் பேச்சு சார், இன்னும் பேச்சு படம் ட்ரைலர் பார்த்தோன்னாங்க, சொல்லுங்க. இது வந்து நான் என்ன ஒரு படத்தோட ஒப்பிடுறேன்னா, குயிட் பிளேஸ் படம் பார்த்துருக்கீங்களா, இங்கிலீஷ் பிளேஸ் சரிங்களா, அந்த படம் வந்து இதே ஜானரில் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான், ஒருவேளை அந்த படத்தோட ஜானர் தூக்கி எடுத்துருந்தது இதில் இறக்கிறீங்களா, இங்கிலீஷ் படம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஸோ வந்து தமிழ் படத்தில் ஏமாத்தலாம் தமிழ் ஆடியன்ஸ் சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை சார், அப்படி பார்த்தா நிறைய இருக்குது சார், பேர்ட் பாக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, ஓகே, அப்புறம் ஈவில் டெட், கான்ஜூரிங் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒப்பிடலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம், குவைட் பிளேஸுமே வந்து அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார், பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பமே, ஏன்னா 1970s 1980s வந்து பயமுறுத்தியிருப்பாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து எல்லா மூவிஸோட இன்ஸ்பிரேஷனுமே இதுக்குள்ளே இருக்குது, ஹாரர் படங்கள் பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு நினச்சி எடுத்தோம், அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சார், கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். யா யா, பட் குவைட் பிளேஸை ஞாபகம் வச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அது ஒரு அருமையான படம். அண்ணா ஒரு ஒரே நிமிஷம், நான் ஒரு 3 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் மறந்துட்டேன், அது மட்டும் கேட்குதா, காஸ்ட்யூம் டிசைனர் பிரீத்தினா, அவங்க இந்த படத்தில் என்ன ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வர முடியல, அவங்க தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிஆர்ஓ தர்மா அண்ட் சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ், அவர் இங்கே இருக்கு வந்துட்டாரான்னு தெரியல, வந்திருந்தா இங்கே வாங்க, அவர் இப்போ இந்த ரிலீஸ்க்கு எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அவர் தான் பண்ணிருக்காருங்கண்ணா, ஃபார் மீட்டிங் எவ்ரிபடி அண்ட் எல்லாத்தையும் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வாக்கும் அவர் தான் பண்ணிருக்காரு, தேங்க்யூ தினேஷ். அப்புறம் இந்த போஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது சூர்யா மேம், சூர்யா சார், ஜோ மேம்,
ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுவதினா சேதுனா, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அண்ட் முருகதாஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெங்கட் பிரபு சார் ஆல்சோ ஃபார் ரிலீஸிங் தி ட்ரெய்லர். தேங்க்யூ 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 ஸோ மச். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். அதாவது இனிமேல் முதல்ல பேசியிருந்தோம் நான், ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கிட்டாருனாங்க கான்ஃபரன்ஸில் அந்த ரூமில் உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை சொன்னேன், அதை பூரா பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஜனா நீ இதை செய்வேன் நான் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட், கோகுல் பினாய் என்னுடைய நண்பர், விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க மூணு பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரும் பத்மினி 2013 அப்போருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன், ஷேக் முஜீப் சார், சஞ்சய் சங்கர் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ராக் ராம்ஸ் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு கிளம்பிடுவார் ஒரு ரைடர், ஒரு ட்ராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4-வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது, ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ளே வெயிலே உழுகாது, ஒரு 8 மணி 8:30 கொண்டு இறக்கிடுவாங்க, வெயிலே உழுகாது. அந்தளவுக்கு கும் இருட்டு காடு அது. அந்த காட்டை அதில் ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், சுல்லுன்னு வெயில் அடிக்கும். அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் கூட வந்தாங்க, எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்குது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்கள் கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே டெய்லி இந்த ப்ராசஸ், நாங்கள் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கோம், ஏற்காடில் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி போய் அங்கே இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கெலாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும், ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமாக. லைட் சில நாள் 4 மணிக்கெலாம் லைட் போனது உண்டு, மறுபடியும் கீழே வரணும். இதில் வந்து ரொம்ப நான் நன்றி சொல்கிறது வந்து இயக்கு தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம், மொத்தமே ஒரு மினிமம் குரூ தான் உள்ளே போகிறதுக்கு ஃபாரஸ்டில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு போக முடியாது, சின்ன படன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கிற டைமில் உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்டில் ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு மெனக்கெடல் வேணும். அதுக்கு உள்ளே போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு, பிக்பாஸ் வீடு தான், நெட்ஒர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்புமே இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரே என்டர்டெயின்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில் 8:30 டிஃபன்லேருந்து மதிய லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதாவது ஸ்நாக்ஸு, அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர், இது எல்லாத்தையும் கரெக்டான டைமில் ஒரு நாள் கூட பிசுரடிக்கல. நம்ம இங்கே அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம்தான். ஆனால் அங்கே மலையில் சரி இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். டைரக்டர் சார் வந்து நான் வந்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே எனக்கு வந்து அந்த 5 நண்பர்களில் ஒரு கேரக்டர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் மேலே ஆசை இருந்துச்சு, சரி இந்த கேரக்டர் நம்ம இவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டார், நீங்கள் மாறி கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க தலைவரே, என்ன சொல்கிறீங்க உண்மையிலேயே வா. ஆமாம், எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்குது, நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்றைக்கி நம்ம காமெடி ஆக்டராக நடிக்கிறோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு, அதில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதோடு சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை மறுபடியும் நானும் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத படம், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், இது வந்து
புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பயங்கர பிரில்லியண்ட்டு, எல்லா படமும் பார்த்துருக்காங்க, உலக சினிமாக்கள் பார்த்துருக்காங்க, எல்லா விதமான படங்களும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான ஜானரும் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி எப்படி ட்ரெய்லர் வந்து உங்கள் எல்லோரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் கொடுத்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க. நிச்சயமாக அதை வந்து கண்டிப்பாக படமும் அந்த ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர், இல்லை ஒரு ரொமான்டிக் ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் ப்ளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு த ஹாரர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன் நான். ஃபுல் ஹாரர் படம் இது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கங்கள். வந்த பிரஸ் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்பா எப்பவுமே சொல்லுவார், பிரஸ் எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்திருக்காங்க இப்போது. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட்டுக்கிற புட்டு மூவி ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நான் முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பித்தது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ்னால் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். இட்ஸ் மீனிங் லைக் வி ஃபோர் வாண்டட் டு கெட் டுகெதர் அண்ட் டூ சம்திங் ஆன் த ஃபிலிம் சைட். ஸோ எங்கள் நாலு பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டைரக்டர்ஸ் அண்ட் தென் சாரி புது டைரக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட் வி வாண்ட் என்கரேஜ் தம் அண்ட் பட் பிரிங் த டேலண்ட் அவுட் சைட். ஸோ அப்படி வரும்போது தான் ஐ திங்க் ஸோ தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி ஹூ ஆர் ஹியர். ஸோ தே சென்ட் த மூவி டு முஜிப். முஜிப் எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார். யூஎஸ்லேருந்து கால் பண்ணிட்டு டே இது மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சுன்னு நாங்கள் யூஎஸில் பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி மூணு பேரை பார்த்துக்கவே ஐடியாதுன்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முஜிப் ஹூ சா த மூவி இன் த யூஎஸ் அண்ட் பாட் இட் டவுன் டு ஹியர். இங்கே நாங்கள் இப்போ படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்தோன்னே எனக்கு எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிற மாதிரி படம் ஸ்கேரியாக இல்லை, படம் நிறைய ட்விஸ்டன்ட்லாம் தெரிஞ்சிட. அண்ட் த மேக்கிங் த மூவி வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஸோ நாங்கள் நாலு பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இன் த சீன், வி காட் லாங் வித் கோகுல் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் திஸ் மூவி. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. அண்ட் ப்ரெஸ்ஸை நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேர்ஸ்க்கு வளரும் கொடுங்க, கொடுத்து ப்ளீஸ் ப்ரமோட் த மூவி வெல் ஸோ தட் த மூவி வில் பி அ பிக் சக்ஸஸ். அண்ட் 2nd August வருது. அண்ட் அப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் பாலமுருகன் அவரை பற்றி சொல்ல வேணும், இஸ் ஆல்ரெடி அ ப்ரிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு அண்ட் ஆல் த அதர் ஆர்டிஸ்ட். கேமராமேன் கேமரா ஒர்க் இஸ் ஃபேன்டாஸ்டிக் இந்த மூவி. ஸோ வி ஆர் ஹோப்பிங் தட் வேரூஸ் அண்ட் வயலான் வி ஆர் ஃபார்ம்ட் அ குட் டீம் அண்ட் த மூவி ரியலி ராக்ஸ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் என்டையர் டீம் எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு என்ன பேசுனு தெரியல, டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒரு ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்லை வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு சின்ன இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினச்சா நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன், எல்லாருமே ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யார், அவன் பேரை சொல், நான் வந்து உன்னை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டாக நான் வந்து மாறு தட்டி சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோடய ஃப்ரெண்டு வந்து ராம் சரண் சார், ராம் சார், என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடாக, இது வந்து ஒரு ஒரு இவர் சின்ன படம்னு சொல்கிறாரு, சின்ன படம்ன்றது இங்கே எதுவுமே கிடையாது, ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணுறது வந்து அந்த பெரிய மனசு, அந்த பெரிய மனசோடு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடில் வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரெண்டு நாள் இருந்தேன். அமேசிங்காக இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. நான் உண்மையாகவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் ஸோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லேட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம், இப்போது ராம் சார், ராம் பிரதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க.
முடிந்தால் முடியாதது எதுவுமே இல்லை, முயற்சி செஞ்சால் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காமல் போகாதுன்றதுக்கு அவர் முழு முதற் காரணம். ஏன்னா இஸ் அ ஃபேமிலி மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இந்த சினிமான்றது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் போகணுன்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். ஐயோ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, நம்ம இது நம்ம பார்த்து பண்ணணுமே, நம்ம இப்படி போயிட்டால் நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லார் மனசுலையும் வந்து நிறைய பேர், நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வரல. பட் இவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை ஃபேமிலி வந்து நீ போ உன்னோட விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம், டெஃபினட்டாக கொடுக்கணும். நீங்களாம் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ், எனக்காக கொடுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஆடெல்லாம் பண்ணி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறப்ப டைமில் தான் வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க எத்தனை பேர் சொல்கிறாங்களே, விஜய் ப்ரோ, கோகுல் ப்ரோ, இவங்கெலாம் சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஜூனியர்ஸ். அவங்க அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க, தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்களே, எல்லா தம்பிங்களும் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த படத்தில். நீங்கள் வந்து மினிட் டு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மினிட் டு மினிட் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இது நண்பர்களாக சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு, அதுக்கு நீங்கள் 100% நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல கலைஞர்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சார் இன் ஃபியூச்சர். வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோகுல் பினாய், பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் ராமச்சந்திரன் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் என்ன இந்த படத்தில் ஒரு பாட்டாக சேர்த்துக்கிட்டு காஸ்டில் சேர்த்துட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கோகுல், எனக்கு கோகுல் ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு நாள் கூத்தில் அவர் தான் டிஓபி. ஸோ அப்போயே வந்து அவர் இன்னும் அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். பட் ஆனால் சடனாக ஒரு நாள் கால் பண்ணி நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. பிக் தேங்க்ஸ் டு யூ கோகுல் ஃபார் அந்த ஒரு நம்பிக்கையை வச்சதுக்கு. ஏன்னா வெள்ளைப்பூக்கள், போர் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஒரு ப்ரைமரி லீட் ரோல் ப்ளே பண்ணுங்கிறது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே, அந்த நம்பிக்கை என் மேலே வச்சாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் கோகுல். ராமச்சந்திரன் சார், ஸோ ராமச்சந்திரன் சாரோட நான் ஆட்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்கேன். ஸோ அவரையுமே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவரையுமே ஆட்ஸோடலாம் நடித்து ஆட்ஸில் ஒரு 2-3 ஆட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ராமச்சந்திரன் சாரோட. ஸோ கோகுல் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னொன்னே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு. ஓகே ஃபைன், ஒரு ஃபெமிலியர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு. சரி யார் கூட நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே பாலசரவணன் சொன்னாங்க. அவரும் நமக்கு நம்பர் நண்பர் தான், ஏன்னா அவர் கூடயும் நான் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒரு எவரு பார்த்திபன் சொன்ன மாதிரி நண்பர்களால் நண்பர்களுக்காக பண்ண படம் அது. பட் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதத்துலையும் அதில் வந்து ஒரு குறைபாடோ எதுவுமே வைக்காமல் பாலா சொன்ன மாதிரி பயங்கரமான மேசிவ் எஃபர்ட். அவர் சொன்னதில் ஒரு பக்கம் 1% கூட போயில்லை. அவ்வளோ எஃபர்ட் அந்த இடத்துக்கு போகிறது, நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்கே கிளைம் பண்ணணும், ஸோ மச் மேன் பவர், லைட்ஸை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஒரு குறையும் வைக்கலை. 30 நாள் 40 நாள் அந்த கோல்டு வெதரில் பண்ணாலுமே வந்து எவ்ரிதிங் வாஸ் ஆன் டைம், எவ்ரிதிங் வாஸ் ப்ரொவைடட் ஃபார் த ப்ரொடக்ஷன். ஸோ பிக் கூடோஸ் டு வெயிலோன் ஃபார் டூயிங் தட். சாரி ஐ மிஸ்ட் அவுட் ஆன் தேங்கிங் வீரூஸ். நான் இங்கே நிற்கிறோம், இன்றைக்கி நடக்குது அப்படின்னா வீரூஸ் இஸ் அ பிக் ரீசன் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் அண்ட் சப்போர்ட்டிங். ஏன்னா அந்த கரெக்ட் டைமில் நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தது தான் இஸ் நோ ப்ரொபலிங் இஸ் ஃபார்வர்ட். அப்பப்போ இங்கிலீஷ் வரும், தப்பாத்துக்காதீங்க. கரெக்ட், அப்பப்போ தான் தமிழ் வரும். ஓகே, இதை தாண்டி வந்து இந்த படத்தில் காயத்ரி சங்கர், ஜனா, ப்ரீத்தி, மகேஷ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் ஐ சைட், ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த க்ரூ தான் மெயினாக நடித்தாங்க. ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல கமராட்ரி, நல்ல ஒரு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கன்வே ஆகும். ஸோ அதுக்கு நல்லா அமைஞ்சது. பிக் தேங்க்ஸ் டு ஜனா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ராஜேஷ், முருகேசன், அஸ்வின் எல்லாருமே ஒரு ஃபேபுலஸ் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பியாக தான் இது வந்து வேறு மாதிரியான படம் அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஹாரர் லவர்ஸ்க்கு. ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கேஜிங்காக அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். August 2 வருது பார்த்தி. ஸோ யா இந்த லொக்கே, சாரி பார்த்தி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்தி. ஏன்னா எங்கள் செட்டிலேயே சைலண்ட், த மோஸ்ட் சைலண்ட். அவர்கிட்ட எது கேட்டாலும் ஆமாம் இவ்வளோதான்.
அவர்கிட்ட பெருசாக வார்த்தையே வராது. பட் ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு 15 நாள் ரெக்கி பண்ணுறதா இருக்கட்டும், செட்டில் ஹீஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கம் தேர், கேமராவை தூக்கிட்டு நிறைய ரன்னிங் இருந்தது, படம் ஃபுல்லாக ஓட விட்டாங்க, ரெண்டு மூணு வாட்டி மசில்லாம் பிடிச்சது எல்லாம் நடந்தது. நான் வந்து ஒரு வாட்டி ஓடும்போது என்னடா இவ்வளோ ஓட விடுறாங்கன்ட்டு ஓட விடுறாங்கன்னு திரும்பி இப்படி பார்த்தா அங்கே ஒருத்தர் கேமரா வச்சுட்டு என் கூட ஓடிட்டு வருவார். ஆஹா, அப்போ அவர் முன்னாடி நம்ம எந்த இன்னும் சலிச்சிக்கூடாது, பிகாஸ் நம்மளால் சாதாரணம் வரும். அவர் கேமரா வச்சுட்டு எங்களோட ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவார். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பார்த்தி. இப்போ அவரோட இன்னொரு ஃபிலிமும் இப்போ பண்ணிட்டுருக்காரு, டிஎன்ஏ கூட. ஸோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் தெம். கோகுலா இருக்கட்டும், பார்த்தியாக இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு பண்ண இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் அசோசியேட் ஆயிருக்கேன்ட்டு தேங்க்யூ ஸோ மச். ஹாரர் லவர்ஸ் எல்லோரும் டெஃபினட்டாக போய் பாருங்கள், யூ வில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். August 2nd இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன். என்னோடய தமிழ் கொஞ்சம் வீக், ஸோ ஐ மைட் மிக்ஸ் இட் வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ கம்மிங் இன் ஹியர் திஸ் ஈவினிங். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ஸ்மால் ஜெஸ்ட். Like everybody said, this movie was made for the friends, by friends. That's how Verus Productions also started. We were talking one of the days. I've been pushing these people for the last 5-6 years, my friends, that we should do something in the entertainment industry. That's how we started. And we didn't want to start just to bring in a platform here. We wanted to kind of form a community. Sorry. That was main idea. For Verus to search and build a community where we can support people who have creative minds. We don't want to just create a platform where people just come in and serve their duties and go. We want to build a community so we can build that community into a village, make it a city, and then a country and a huge world of entertainment industry. That's the passion that we want to bring to this industry with Verus. And when you feel good about things, you always say God blesses you. And we are blessed with some very good people that we met, especially Gokul, introduced to us by Ralis and Suri. I just spoke to him first time on the phone when we saw the movie. We liked it. We wanted to kind of partner and get this movie along. First call I had with Gokul, it was not even a video call. He was such a humble and a very sweet person. And the first call I made to Suri and Alan, he said, I don't know how it will go on from here. But what Gokul was on the phone call to me, I was very happy. I said, we should work with him. And that's how we became friends, family, and a larger friends group. We've already completed one movie out of Verus, which is pending to come out. We will announce it when time comes. And we're working on another larger project. We will invite you all again. Would love to see you all. But the passion for industry I have to give, not for us, the producer. It's mainly the people who are live in the sets. Now, Pondicherry, rende rende naalna shoot pona. I could not manage the heat. I could not manage anything. But I saw the passion in the people right from who are holding the spotlights and the actors sitting with no shade, fully and where the trippy makeup portrait point, the cameraman, the team is running with that weight from one end to other. I could not believe this hard work I haven't seen in any other place. I appreciate all of you for being a part of this movie and the industry as well. I wish God blesses you all with the best ever. Thank you so much. Thanks again for coming. Thank you. தயாரிக்கிறதுக்கு படத்தோட டீம் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேச்சு படம் உங்களுக்கு லாபகரமான படமாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ.